ஹாய் சொல்லுகுடீஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது தாய் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. இதில் மொத்தம் மூணு ஹீரோங்க, மூணு ஹீரோயின். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின்னாலே வேற லெவலில் இருக்கும். இதில் மொத்தம் மூணு ஹீரோங்க, மூணு ஹீரோயினுங்க. என்னடா இது, ஆல்ரெடி இந்த சீனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கலன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நம்மளுடைய பாண்டிச்சேரி குயின் ஃபர்ஸ்ட் சேனலில் ஓமை சிண்டல்லா அப்படின்ற ட்ராமா போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி அந்த ட்ராமாலையும் மொத்தம் மூணு ஹீரோங்க, மூணு ஹீரோயின், அதுவுமே ஒரு தாய் ட்ராமா தான். அதில் இருக்க மூணு ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இதில் இருக்க மூணு ஹீரோவுமே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க. இதில் வர ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமான்றதுனால ஒரு ஒரு எபிசோடாக தான் என்னால் போட முடியும். ஸோ இதுக்கப்புறமா இதோடைய இன்னொரு ஒரு ட்ராமாவும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுக்கு அவங்க அம்மா கால் பண்ணேன். ஹீரோ கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அம்மா எப்படியோ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி விட்டுற. ஹீரோ வேறு வழியே இல்லாமல் கால் அட்டன் பண்ணிவிட. நம்ம ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க, இனி வீட்டுக்கு வரியா இல்லையான்னு கேட்க ஹீரோ கண்டிப்பாக என்னால் வீட்டுக்கு வரவே முடியாது, என்ன நீங்கள் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அம்மா கிட்டே சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோடைய அம்மா எங்கே வந்திருக்காங்கன்னா ஒரு கார் கம்பெனிக்கு தான். அவங்களுடைய மூணாவது பையனான நம்ம மூணாவது ஹீரோவுக்கு கார் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆசை காமிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னடா உனக்கு கார்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்க, அம்மா எனக்கு அந்த கார் தான் வேணும்னு சொல்ல, கண்டிப்பாக உனக்கு அந்த காரை நான் வாங்கித்தரேன், ஆனால் அதுக்கு நீ ஒரு வேலை பண்ணணும், உன்னுடைய அண்ணனை நீ வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம மூணாவது ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ரெண்டாவது ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அம்மா ஒரு டெவில் மாதிரி தான், தன்னுடைய மூணு பசங்களையும் தன்னோட கைக்குள்ளேயே வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான் என்னால் உங்கள் பேச்சு கேட்க முடியாதுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஹீரோடைய மற்ற ரெண்டு தம்பிங்களும் ஹீரோவுக்கு கால் பண்ணி தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு, அம்மா உன்னுடைய நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் தேர்ட் ஹீரோவும் மாற்றி ஹீரோவுக்கு கால் பண்ண. ஆனால் நம்ம ஹீரோ என்னாலாம் வர முடியாது, உங்களை மாதிரி என்னால் அம்மாவுக்கு ஆமா சாமியெல்லாம் போட்டுட்ருக்க முடியாது, வைங்கடா கால் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணி விட்டதான். ஹீரோவுக்கு அவனுடைய ரெண்டு தம்பிங்களையும் சுத்தமாக பிடிக்காது, அதான் நம்ம செகண்ட் ஹீரோவையும் செகண்ட் தேர்ட் ஹீரோவையும் சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. தேர்ட் ஹீரோவும் நம்ம செகண்ட் ஹீரோவும் தேர்ட் ஹீரோ எப்படின்னா தன்னுடைய அம்மா தனக்கு வாங்கி தர பொருளுங்களை வச்சு தன்னோட அவங்க அதாவது அம்மா கூடவே இருக்கான். செகண்ட் ஹீரோ அம்மாவுடைய புள்ள புள்ள இருக்கு. மூணு பேருக்குமே ஆமா சாமி சொல்லிட்டு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனாலும் வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோடைய ரெண்டு தம்பிங்க அதை செகண்ட் ஹீரோவும் தேர்ட் ஹீரோவும் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ மட்டும் இப்போ அவனுடைய வீட்டுக்கு வந்தா. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோடைய வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த வேலை பண்ணதையும் நம்ம ஹீரோடைய அம்மா தான், ஏன்னா ஹீரோ வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ கடுப்பாகிறான், ஆனால் அது அவங்க அம்மா பண்ணதுன்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு. அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி நம்ம ஏழையான ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. வீட்டிலே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. வீட்டிலே ஃபுட் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமைச்சு ஸோ டெலிவரி பண்ணுற அந்த ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவே இருக்கா. ஸோ ஹீரோயின் இப்போ அவங்க அம்மா கூட தான் வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கா. அப்போ ஹீரோவுக்கு அவனுடைய ஸ்டெப் மதர் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, சீக்கிரமாக என்னை மீட் பண்ணுறதுக்கு வான் சொல்ல. ஹீரோவும் அவனுடைய ஸ்டெப் மதரை பார்க்கறதுக்காக கிளம்புறான். ஸோ ஹீரோவுக்கு அவங்க அம்மாவை தான் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அவங்களுடைய ஸ்டெப் மதர்னா தான் ரொம்ப ரொம்ப உயிர். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட டெலிவரிக்காக நான் போகிறேன்னு சொல்லிட்டு சமைச்ச சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோயின் கூடவே ஒரு மூணு பசங்களும் டெலிவரி பண்ணுறாங்க. அவனுங்களும் அங்கேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பிட ஹீரோயின் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோடைய ஸ்டெப் மதரை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அவனுடைய ஸ்டெப் மதர் தான் உயிர். ஹீரோடு வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதரை பார்க்க வர ஸ்டெப் மதர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சு, உங்கள் அப்பாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க நம்ம ஹீரோ அம்மா ஃபோட்டோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அப்பாவும் சரியான பிளே பாய் போல இருக்கு. இந்த மாதிரி உங்கள் அப்பா என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இருந்தாலும் வேற ஒரு பொண்ணுங்க கூட இந்த மாதிரி வந்துட்டு அஃபேரில் இருக்காரு, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் உங்கள் அப்பா வந்துட்டு இன்னைக்கு போகிறாரு, அவரை எப்படியாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், உங்கள் அப்பாவையும் கையும் கழுமா பிடிக்கணும்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டெப் மதருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டெலிவரிக்காகன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பெரிய ஆக்டர் போல இருக்கு. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கா. ஹீரோயினுடைய அம்மாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்காங்க. ஹீரோயினுடைய சிஸ்டர் இப்போ ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட சிஸ்டர் என்ன சொல்கிறேன், அக்கா கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ண நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம் கிளம்ப. இப்போ ஹீரோ வந்துட்டு அவனுடைய அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஸ்டெப் மதரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோயினோட தங்கச்சியும் இருக்காப்பில் இருக்கு. அந்த தங்கச்சியுடைய வீட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவும் உள்ளே போயிட்டுருக்காரு. என்னென்னா ஹீரோயினுடைய தங்கச்சி தான் நம்ம ஹீரோடைய அப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு. இவர் உள்ளே வந்தவர் உள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா. பின்னாடியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு, அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் நினச்சி ஹக் பண்ணிக்க. இப்போ ஹீரோயின் யார் சார் நீங்கள் விடுங்க விடுங்கன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஸ்டெப் மதரும் ஹீரோவும் உள்ளே வந்துடுறாங்க. வந்த ஸ்டெப் மதர் வந்து பார்த்தீங்கன்னா அற அறன்னு அரைஞ்சிடுறாங்க நம்ம அவங்களுடைய ஹீரோடைய அப்பாவையும் ப்ளஸ் நம்ம ஹீரோயினையும் அரைஞ்சி விட்டுட்டு உனக்கு எவ்வளோ தைரியண்டி, ஏன் ஹஸ்பண்டுடைய கேர்ள் ஃப்ரெண்டாகவே நீ இருக்கியான்னு சொல்லிட்டு பலீர் பலீர் நம்ம ஹீரோயின் அலையிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பேசவே நேரம் கொடுக்கவே இல்லை. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோ உடனே ஏமா பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, உனக்கே இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொழப்பு, எங்கள் அப்பா கிட்டேருந்து ஏகப்பட்ட காசை வாங்கியிருக்க, எங்கள் அப்பாவை மயக்கிட்டு எங்கள் அப்பாவுடைய மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க நீ அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அப்பாவும்
இது அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்ல வராரு. ஆனா அதுக்குள்ளே மீடியாக்காரங்கெல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சதுனால ஹீரோவுடைய அப்பா அந்த பக்கமா நவுந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட, ஏமா நீ இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்ட்ரஸ் வேலை பண்றியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, நீ எங்க அப்பா கிட்ட இருந்து பிரேக்அப் பண்ணிடு, இதுக்கப்புறமா நீ எங்க அப்பா பின்னாடி வரலனாலும் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்ல, இப்ப ஹீரோடைய ஸ்டெப் மதர் வந்துட்டு ஹீரோடைய அப்பாவை இழுத்துட்டு போவ. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அவங்க தங்கச்சி ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட ஏண்டி நடிக்க வரேன்னு சொல்லி தண்டி நீ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த, இப்ப இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் என்னடி நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சிட்டு கேட்க, தங்கச்சி காரி இல்ல நான் ஹீரோடைய அப்பாவை ரொம்ப சின்சரா லவ் பண்றேன்னு சொன்னே, ஹீரோயின் திட்டுறாங்க, அடி அறிவு கட்டவளை ஆல்ரெடி அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ஆளுடைய வயசு என்ன, உன் வயசு என்னடி, நீ அந்த மாதிரி அந்த ஆளுடைய மிஸ்ட்ரஸ் ஆக போறியா, நீ உன்னோட கெரியரை பாக்குறதானே வீட்டை விட்டு வெளியே வந்த, ஒழுங்கா உன்னுடைய கெரியரை பார்க்க வேண்டியதானு சொல்ல, ஹீரோயினோட தங்கச்சி அழுதுகிட்டே அக்கா என்னுடைய டிராமா ஒன்று ரிலீஸ் ஆக போது, பிளீஸ் கா நீ வந்துட்டு அந்த நீ வந்துட்டு இப்ப அந்த ஸ்கேண்டல் எல்லாம் வெளியே வந்துடும், இப்ப வெளியே வந்துச்சுன்னா என்னோட டிராமாவே ஃபிளாப் ஆயிடும், அதனால வந்துட்டு நீ தான் வந்துட்டு ஹீரோடைய அப்பாவோட மிஸ்ட்ரஸாவே கொஞ்ச நாள் இருந்துக்கோ, சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிளீஸ் கா பிளீஸ் கா நான் வாழுவேன். ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆயிடுச்சு போல இருக்கு, ஏன்னா வந்துட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல வீடியோ எடுத்தாங்களே மீடியாக்காரங்களா, அதெல்லாம் வைரல் ஆனதுனால நம்ம ஹீரோ வந்துட்டு செம்ம டென்ஷனா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய அம்மாவும் அந்த வீடியோ பாக்குறாங்க, அவங்களுக்கு செம்ம கடுப்பாவது, இந்த மனுஷன் எப்பயுமே திருந்தவே மாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டக்குன்னு என்ன வருதுன்னா ஒரு யோசனை வருது, பேசாம ஹீரோ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு இதுதான் சரியான ஐடியான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீடியாக்காரங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோவை போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் தன்னுடைய அப்பாவுடைய ஸ்கேண்டல் இல்லையா, மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டு அவனோட ஆபீஸ்க்கு போறான், அங்கேயும் மீடியாக்காரங்க வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவனுடைய புது வீட்டுக்கு போறான், அங்கேயும் மீடியாக்காரங்களாம் வந்துடுறாங்க, வேற வழியே இல்லை. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே, இதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு கிளம்ப, இங்க நம்ம ஹீரோடைய அம்மா வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவையும் தேர்ட் ஹீரோவையும் திட்டிட்டு இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே நான் ஒரு டாஸ்க் கூட்டேன், உங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டு வர சொல்லி, நீங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு கூட்டு வர மாட்டீங்களாடா, அறிவு கட்ட தண்டங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோ அதாவது அவங்களுடைய செகண்ட் ஹீரோவையும் தேர்ட் ஹீரோவையும் திட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நான் தான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வீடு கிடையாது, நான் இங்கதான் இருந்தாவணும்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க வந்துடுறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு வெறும் கறியா கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு வெறும் காய்கறியா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம தேர்ட் ஹீரோ தான் ரொம்ப ரொம்ப பாவம் பச்சை காய்கறியே சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க சாப்பிட்றதுல கூட அவங்களுக்கு பிடிச்சது அவங்க தரமாட்டாங்க போல இருக்கு, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் கொடுப்பாங்க போல இருக்கு. இதனாலதான் வந்துட்டு ஹீரோ அந்த வீட்டை விட்டே வெளியே போயிருக்கான். ஸோ இப்ப ஹீரோடைய அம்மா என்ன சொல்றாங்க, நம்ம மூணு ஹீரோங்க கிட்டயும் இங்க பாருங்கடா, நீங்க மூணு பேருமே டேட்டிங் கீட்டிங் எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது, யாரையும் லவ் கிவ் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு வர பொண்ணுங்க கூட நான் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹீரோ அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்றான். ஆனா நம்ம செகண்ட் ஹீரோவும் தேர்ட் ஹீரோவும் ஓகேமா ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாங்க. மறுபடியும் கட் பண்ணா நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில ஹீரோயினுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்துட்டான், அதாவது வீட்டுக்கே. இப்ப ஹீரோயினுடைய அம்மா யாருமா இது கஸ்டமரா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல உங்க பொண்ணு என்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்கா, அந்த காசை வாங்கிட்டு போதான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மா பொண்ணும் புரியவே இல்ல. இப்ப ஹீரோ வேற ஏதாவது பேசிட்டோம்னு நினைச்சிட்டு ஹீரோயின் ஹீரோ வெளியே கூட்டு வந்து, இங்க பாருங்க சார் நீங்க நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே என்ன நினைக்கிற பொண்ணு நீ கிடையாது, எங்க அப்பாவுடைய மிஸ்டர்ஸ் தானே நீ, நான் தான் அன்னைக்கு பார்த்தல ரூம்ல ஒழுங்கா எங்க அப்பா கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே குடுறீன்னு சொல்ல, ஹீரோயின் சார் இங்க பாருங்க பாருங்க நீங்க வந்து தப்பா புரிஞ்சிருக்கீங்க, நான் அந்த பொண்ணு கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோ அப்ப வேற யார் அந்த பொண்ணு சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினால அவங்க தங்கச்சின்னு சொல்ல முடியாது இல்லையா, சொன்னா அவங்களுடைய தங்கச்சியோட பேரும் கேட்டு போயிடும், அதனால நம்ம ஹீரோயின் சார் பிளீஸ் சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒழுங்கா என்னோட காசை கொடுத்துரு இல்லைன்னா போயிட்டு உங்க அம்மா கிட்ட நான் மொத்த உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்ல, ஹீரோயின் சார் வேணாம் சார் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல, ஹீரோக்கு அவங்களுடைய ஸ்டெப் மதர் கிட்ட இருந்து கால் வருது. ஸ்டெப் மதர் கால் பண்ணி மறுபடியும் உங்க அப்பா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காருடா போய் பாருன்னு சொல்ல, ஹீரோ திரும்பி பாக்குறா, ஹீரோ நீங்க தானே இருக்கா, அப்புறம் எதுக்கு அப்பா அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காருன்னு பாக்க, நம்ம ஹீரோயினும் அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க, எதுக்காகனா ஹீரோயினுடைய தங்கச்சி தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா, சீக்கிரமா வாக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போவ. உடனே பின்னாடி நம்ம ஹீரோ வந்து அடிப்பாவி இப்பதானே உன்னை வீட்டுல பார்த்தா, அதுக்குள்ளே எங்க அப்பாவும் மீட் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு நீ வந்துட்டியான்னு கேட்க, ஹீரோயின் இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்க அப்பாவை பாக்கிறதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோ நீ ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்க, ஆனா அங்க நடத்திட்டு இருக்க ஒரு பொண்ணு எப்படி இந்த பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு வர முடியும், வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தரத்தரன் ஹீரோ இழுத்துட்டு போவ. ஹீரோயினோட தங்கச்சி வந்து பாக்குற என்ன இன்னும் அக்காவை காணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்க, ஆனா நம்ம ஹீரோ போனையும் வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணி விட்டாம்பல இருக்கு. ஹீரோ ஹீரோயினை கார்ல கூட்டிட்டு போவ. நம்ம ஹீரோயின் சார் எங்க சார் என்ன கூட்டு போயிங்க, தயவு செஞ்சு காரை நிப்பாட்டுங்க, எங்க அம்மா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்க, பாவம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை சார்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றான், ஒழுங்கு மரியாதை எங்க அப்பா கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா உன்னுடைய ரெஸ்டாரண்டே நான் விலைக்கு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை பாக்கிறதுக்காக போவேன். நம்ம ஹீரோயின் ஸ்டேரிங்க பிடிச்சி இழுக்கிறாங்க, வேணா வேணா வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு குட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது, நம்ம ஹீரோயினோட மண்டை தான் பொழந்துருச்சு, பொழந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. ஹீரோ உடனே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து கொடுக்க, நம்ம ஹீரோயின் இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுடைய ஃபால்ட் தான், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்ல, ஹீரோ உன்னை விட்டுறேன் ஆனா என்னுடைய காசு எல்லாம் கொடுத்துரு, எங்க அப்பா கிட்ட இருந்து ஏகப்பட்ட காசு வாங்கினால அந்த காசெல்லாம் குடுறீன்னு சொல்ல, ஹீரோக்குமே ஒரு மாதிரி
மாதிரி கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவே மருந்து போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே க்ளோஸ் அப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டக்குனு நம்ம ஹீரோ நகர்ந்துடுறாரு. நகர்ந்துட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கார் டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அதாவது அவனுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப செவத்துல ஹீரோவும் அவங்க அம்மாவும் மாட்டின போட்டோ இருக்கு. அதை கூட நம்ம ஹீரோ என்ன பண்ணா எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ அவங்க ஸ்டெப் மதர் அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா இவங்க மூணு பேருமே எடுத்திருப்பாங்க இல்லையா போட்டோ, அந்த போட்டோ எடுத்து நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டே ஒரு வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஏன் அவங்களுடைய தம்பியை பிடிக்காதுன்னா விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க அப்பாவுடைய பையன். ஆனால் நம்ம ஹீரோடைய ரெண்டு தம்பிங்க இருக்காங்களே, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு வேற அப்பாவுக்கு பிறந்தவர், தேர்ட் ஹீரோ வேற அப்பாவுக்கு பிறந்தவங்க. ஸோ ஹீரோடைய அம்மாவை வந்துட்டு ஹீரோக்கு பிடிக்காததுக்கான ரீசனே வந்துட்டு இதுதான். ஏன்னா தன்னுடைய அம்மா தான் மேலே பாசம் காமிக்காம இந்த மாதிரி வேற வேற ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணதுனால தானே எனக்கு வேற வேற தம்பிங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவங்க தம்பிங்க மேலேயும் கோவம், அவங்க அம்மா மேலேயும் கோவம். அடுத்த நாள் ஹீரோடைய அப்பா வந்துட்டு அவங்க ஸ்டெப் மதர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டா அவங்க ஸ்டெப் மதருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க அப்பா கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அம்மா வந்து என்கிட்ட இருந்து என் புருஷனை தான் வாங்கிக்கிட்ட, ஆனா என் பிள்ளையை கூட நீ வாங்கிக்கிட்ட, என் பிள்ளையை கூட நீ விட்டு வைக்க மாட்டியாடின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஸ்டெப் மதர் கிட்ட சண்டை போட ஹீரோ உடனே பாக்குறான் தன்னுடைய அம்மா வந்துட்டு வாய மூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்டெப் மதர் என்ன சொல்றாங்க, ஹீரோ என்னுடைய பையன்டின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஹீரோடைய அம்மா ஹீரோ ஏன் பையன்டின்னு அவங்க சொல்ல, இப்ப ஹீரோடைய அப்பா கூட அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோடைய அப்பாவை பாக்கிறதுக்காக ஆபீஸ்க்கே வந்துடுறா. அங்க நம்ம ஹீரோ பாத்தரா, இவளுக்கு தெரியும் இது வந்துட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டோடைய பையன் சொல்லிட்டு. அதனால இவன் என்ன பண்றா, ஒரு வேலை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப் மதர் ஏதாவது உள்ள இருந்தா என்ன பண்றது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து கிளம்பிட. ஆக்சுவலி இவ பிரேக்அப் சொல்றதுக்காக தான் வந்திருப்பா, ஆனா அவளுக்கு அந்த சுச்சுவேஷன் கிடைச்சிருக்காது, அவ அங்கிருந்து கிளம்பிட. இப்ப ஹீரோயின் தன்னுடைய டிவியில வந்து பாத்துட்டு இருக்காங்க. தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு வேற ஒரு டிராமால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கிறத வந்துட்டு மீடியாக்காரங்க எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறத டிவியில ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்து நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட, ஆனா ஹீரோயினோட அம்மா உன் தங்கச்சி பாரு இப்படி ஆயிட்டா என்ன பொண்ணு இவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பத்தி அதாவது ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி இருக்கா தெரியுமா, அவ எந்த கம்பெனில ஒர்க் பண்றானா, நம்ம ஹீரோடைய அப்பா கம்பெனில தான் ஒர்க்கே அவ பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இதெல்லாம் டிவியில போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, என்னால வந்துட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட பிரேக்அப்னு சொல்ல முடியல, அதனால எனக்காக போயிட்டு நீ பேச முடியுமா பிளீஸ் போய் பேசன்னு சொல்ல, ஹீரோயினுமே வேற வழியே இல்லாம ஹீரோடைய அப்பாவை பாக்குறதுக்காக கம்பெனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி என் தங்கச்சி உங்க கம்பெனில தான் ஒர்க் பண்ற, அவங்களுடைய வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே தான், ஆனா என் தங்கச்சி வந்துட்டு இப்போ வந்துட்டு லைஃப்ல ஒரு நல்ல ஆளாகணும்னா சோ உங்க கூட வந்துட்டு அஃபேர்ல இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, நீங்களுமே ஒரு மேரீட் பாய்ஸ் அதனால இதெல்லாம் செட் ஆகாது, என் தங்கச்சியை பிரேக்அப் பண்ணிடுங்கன்னு சொல்ல அவரு ரொம்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் மாதிரி பேசி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அந்த பொண்ணை நான் பிரேக்அப் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு பதிலாக நீ என்னுடைய மிஸ்டர்ஸ் ஆவறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில டபா கடினு முத்தம் கொடுத்துறாரு. எப்படிப்பட்ட பிளே பாயின்னு பாருங்களேன். அதே இடத்துல தானே நம்ம ஹீரோவும் இருக்கா. அப்ப ஹீரோ கேண்டீனுக்கு வந்து நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய அப்பா பண்ற லீலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோயிட பார்த்து ஒரு முறை முறைக்கா அப்படியே இந்த பார்ட் ஒன் முடியுது. எப்படி இருக்கு இந்த ஜாமா, நல்லா இருக்குங்களா? ஆக்சுவலி இந்த ஜாமா போக போக செம்ம காமெடியா போகும். ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினாலே வேற லெவல்ல இருக்கும். இந்த ஜாமால மொத்தம் மூணு ஹீரோங்க, மூணு ஹீரோயின், இன்னும் மீதி இருக்க ரெண்டு ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடிஸ் அந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் போடுறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுடைய போனுக்கு டான்னு வந்து சேரும். டாடா பை, see you.